கல்பத்தரு அன்பர்களுக்கு வணக்கம். சாண்டில்யன் அவர்களின் கடல் புறா, பாகம் 1, அத்தியாயம் 34, வீட்டுப்புறா, காட்டுப்புறா, கடல் புறா. அரைவிளக்கின் சுடரிலிருந்து அஞ்சன விழிகளை இளைய பல்லவனின் கையை நோக்கி திருப்பிய காஞ்சனாதேவி தனது கண்களிலிருந்து திடீரென பொலபொலவென உதிர்ந்து கன்னங்களில் வழிந்தோடிய கண்ணீருக்கு காரணம் கற்பிக்க முடியாமல் திண்டாடினாள். அது வாழ்க்கையின் சோதனை அளித்த வேதனை கண்ணீரா, அல்லது இதயத்தின் மகிழ்ச்சி நிரம்பி வழிந்த இன்பக் கண்ணீரா என்பதை அவள் சொந்த உணர்ச்சிகளே கண்டுபிடித்து சொல்ல முடியாத குழப்ப நிலையில் இருந்தாள் அவள். இளைய பல்லவனின் இடது கையிலே தவழ்ந்து நின்ற வெண்மையான அந்த பெரும் காட்டுப்புறாவும் அதன் முதுகை தடவி கொடுத்து கொண்டிருந்த அந்த வாலிப வீரனின் வலது கரமும் சொன்னவை பழங்கதைதான். ஆனால் அவற்றில் எத்தனை புதுமைகளை கண்டால் கடாரத்தின் அந்த கட்டழகி! இவர் கையிலே இன்று தவழும் இந்த காட்டுப்புறா 3 நாள்களுக்கு முந்திய இரவில் எத்தனை வேகமாக சாளரத்துக்குள் பறந்து வந்தது! அதை எத்தனை லாவகமாக பிடித்தார் இவர்! பிடித்ததும் எத்தனை நேரம் உற்று பார்த்தார்! உற்று மட்டுமா பார்த்தார், இறக்கைகளை தூக்கி தூக்கி விரல்களால் என்னென்ன சோதனைகள் செய்தார்! செய்தவர் அடுத்தடுத்து என்னை ஏன் பார்த்தார் என்று தன் மனதுக்குள்ளே கேள்விகளை திரும்ப திரும்ப வீசிக்கொண்டே காஞ்சனாதேவி ஒரு புருஷன் ஒரு பெண்ணை எத்தனை சீக்கிரம் வசியம் செய்துவிட முடியும் என்பதையும் நினைத்து உள்ளூர வியந்தாள். அந்த வியப்பில் விளைந்த காதலில், காதலில் விளைந்த தாபத்தில் அவள் மேற்கொண்டும் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து தொகுத்து நினைந்து நினைந்து உருகினாள். அதே இரவில் அந்த காட்டுப்புறா சிறகடித்து இளைய பல்லவன் அறையை நோக்கி ஓடியது, அதைத்தான் துரத்தியது, புறா இளைய பல்லவனை மூக்கால் கொத்தியது, புறாவை எடுத்து அவன் தன்னிடம் அளித்தது ஆகிய அத்தனை காட்சிகளும் அவள் சிந்தனையில் வளம் வந்தன. புறாவைத்தான் அவர் கொடுத்தார், நான் அதை ஏன் வாங்கி மார்பில் அணைத்து கொண்டேன்? புறா மீது ஆசையா என்று அவள் தன்னை கேட்டுக்கொண்டு உள்ளூர வெட்கவும் செய்தாள். அந்த இன்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் அவள் இதயத்தில் வேதனையையும் காதலையும் கலந்து பிரவகிக்க செய்தன. அடுத்து அன்று இரவு நேர இருந்த பயங்கர பயணம், அதில் இளைய பல்லவனுக்கு நேர இருந்த பயங்கர முடிவு, இவை இரண்டும் அவள் இதயத்தில் வேதனை வெள்ளத்தை கிளப்பிவிட்டன. இத்தனையையும் இதயம் தாங்க முடியுமா? முடியாததால் பொங்கி பொலபொலவென உதிர்ந்தன அவள் கண்களில் இருந்து நீர்த்துளிகள். பஞ்சனையில் உட்கார்ந்திருந்த அந்த பருவ அஞ்சுகத்தின் பங்கஜ விழிகளிலிருந்து நெஞ்சம் உருகியதால் வழிந்த கண்ணீரை கருணாகர பல்லவனும் கவனிக்கத்தான் செய்தான். அந்த கண்ணீருக்கு காரணமும் அவனுக்கு புரிந்தே இருந்தது. அனபாயனுக்காக தூது வந்த பறவைத்தீவின் அந்த காட்டுப்புறா எதிரே பஞ்சனையில் இருந்த நாட்டுப்புறாவுக்கு பழைய நினைவுகளை கிளறிவிட்டு விட்டதையும், அந்த நினைப்புகளும் அன்றிரவு நிகழ இருக்கும் நிகழ்ச்சியில் தான் ஏற்கப் போகும் பங்குமாக இணைந்து அவள் இதயத்தை ஒரு கலக்கு கலக்கிவிட்டிருப்பதையும் புரிந்து கொண்ட கருணாகர பல்லவன் காஞ்சனாதேவிக்கு ஆறுதல் சொல்லவும் உற்சாகப்படுத்தவும் கட்டிலை நோக்கி மெல்ல நடந்தான். 2 அடிகள் எடுத்து வைத்ததுமே வீரனுக்கு வேண்டிய உறுதி தன் நடையில் இல்லாததை அவன் புரிந்து கொண்டான். தன்னுடைய இரும்பு இதயம் கூட பஞ்சனையில் உட்கார்ந்து விளக்குச் சுடரில் சொர்ண பிம்பம் என ஜொலித்த அந்த பைங்கிலியின் துக்க நிலையை கண்டதும் தளர்ந்து விட்டதைக் கண்டு வியப்பின் வசப்பட்டான். ருத்ரனிடமே கைவரிசையை காட்டும் துணிவு கொண்ட காமனுக்கு தன்னை பலவீனப்படுத்துவது ஒரு பெரிய விஷயமல்ல என்பதையும் அறிந்து கொண்டான். அந்த உணர்ச்சியுடன் காஞ்சனாதேவியை அணுகிய இளைய பல்லவன் அவளது அழகிய தோளின் மேல் தனது வலதுகரத்தை வைத்தான். அவள் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் பிரவகித்தன. அவள் இதயத்தை முதலில் நெகிழச் செய்தது நினைப்பு, இப்பொழுது நெகிழச் செய்தது தோளில் தவழ்ந்த கை, முதுகுப்புறமும் இறங்கி கொடுத்த அணைப்பு. ஒன்று சிந்தனை, இன்னொன்று ஸ்பரிசம். இரண்டில் எது வேகமுடையது என்பதை அந்த இருவராலும் உணர முடியவில்லை. வலது கையை அவளது முதுகில் ஆறுதலாக தவளவிட்டு அவள் பூ உடலை அணைத்த வண்ணம் அவள் பக்கத்தில் அமர்ந்த இளைய பல்லவன் இடது கையில் இருந்த புறாவை, இந்தா காஞ்சனா இதை பிடி என்று சொல்லி மடியில் செயலற்று கிடந்த அவள் கைகளில் பொருத்தினான். அவள் 2 கைகளும் புறாவை பற்றி கொண்டன. அப்படி பற்றி நின்ற அந்த சமயத்திலும் இடது கையால் அவள் கையையும் வலது கையால் அவள் முதுகையும் ஆறுதலாக தடவி கொடுத்தான் இளைய பல்லவன். அன்பின் அந்த செயலிலும் இன்பமும்
வேதனையும் கலந்தே பாய்ந்தன அவள் உடலில். வாழ்க்கையே இரண்டும் கலந்ததுதான் என்பதை அவள் அந்த நேரத்தில் சந்தேகத்துக்கு இடமின்றி புரிந்து கொண்டாள். அப்படி புரிந்து கொண்டதால் ஓரளவு சாந்தியும் பெற்றாள். அந்த சாந்திக்கு மேலும் உறுதியளிக்க நினைத்த இளைய பல்லவன் தன் இடது கையினால் அவள் முகத்தை திருப்பி வலது கையால் அவள் கண்களையும் வளவளத்த கன்னங்களையும் துடைத்தான். அத்தனைக்கும் அவள் ஏதும் பேசாமல் சிலை என உட்கார்ந்திருந்தாள். சிந்தனை அலைகளில் புரண்டு கொண்டிருந்த அவள் சித்தம் பேசும் சக்தியை அறவே இழக்கச் செய்திருந்தது. அவள் நிலையை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் தானே மீண்டும் பேச முற்பட்டு, காஞ்சனா, நெஞ்சத்தை நெகிழிவிடும் சமயமல்ல இது. துணிவுடன் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ள வேண்டிய நேரத்தை அடைந்துவிட்டோம் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி காதுக்கருகில் உதடுகளை கொண்டு சென்று வார்த்தைகளை உதிர்த்தான். அப்படி காதுக்கருகில் அவன் பேசிய போது உதடுகளில் அவள் காதின் நுனிகளும் லேசாக பட்டனவாதலால் அவள் மேலும் உணர்ச்சிகளுக்கே அடிமையானாள். அவற்றிலிருந்து விடுவித்துக் கொள்ள இஷ்டப்படாததாலோ என்னவோ சரேலென பஞ்சனையிலிருந்து எழுந்திருந்து சாளரத்தை நோக்கி சென்று அதனருகே நின்று ஒருபுறமாக சாய்ந்தும் கொண்டாள். புறாவை பிடித்த இடதுகை மார்பில் புதைந்து கிடந்ததால் புறாவின் பட்டு மேனியும் அவள் மார்பில் ஒரு புறத்தில் பட்டு கொண்டிருந்தது. அப்படியும் இப்படியும் திரும்பிய அதன் தலையும் மூக்கும் அங்கும் இங்கும் பட்டு வேதனையையும் அளித்துக் கொண்டிருந்தது. சாளரத்துக்கு வெளியே தொங்கிய பூங்கொடி அவள் இதய வெப்பத்தை போக்க மெல்ல காற்றில் ஆடியாடி ஆழவட்டம் போட்டும் அவள் வெப்பம் மட்டும் மாறவில்லை. அதை அதிகப்படுத்த இளைய பல்லவனும் பஞ்சனையை விட்டு எழுந்து அவள் இருந்த இடத்துக்கு வந்து அவளுக்கு பின்புறம் நின்று ஒரு கையை சாளரத்தின் மீதும் இன்னொரு கையை அவள் சிற்றிடையிலும் உலாவ விட்டான். அத்துடன் அவள் கன்னத்தை நோக்கி தலையை தாழ்த்தி, காஞ்சனா, நேரம் ஓடுகிறது, 5வது நாழிகை நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும் என்று மெல்லச் சொன்னான். அந்த பயண விவரங்கள் தெரிந்த விஷயம்தான், திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதும் கூட. ஆனால் திரும்ப திரும்ப சொன்னாலும் சலிக்காத விஷயங்கள் உலகத்தில் இருக்கின்றன அல்லவா? சிலவற்றை மறப்பதாலும் சிலவற்றை திரும்ப திரும்ப நினைப்பதாலுமே மனிதனுக்கு துணிவும் திருப்தியும் ஏற்படுகிறது. இதை உணர்ந்ததானோ என்னமோ இளைய பல்லவன் அந்த 5வது நாழிகையை அவளுக்கு நினைப்பூட்டினான். ஆனால் அவள் நினைப்பு வேறாயிருந்தது. அந்த 5வது நாழிகை புறப்பாடு தாங்கள் இருவரும் பிரியும் இறுதி புறப்பாடாகவும் இருக்கலாம் என்பதையே எண்ணி காஞ்சனாதேவி பதிலுக்கு பெருமூச்சறிந்தாள். அந்த பெருமூச்சின் பொருளை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் சொன்னான், தேவி, பயப்படாதே, நாம் அத்தனை சுலபத்தில் பிரிய மாட்டோம் என்று. அதை சொன்ன இளைய பல்லவனின் குரலில் இருந்த உறுதியை கண்ட காஞ்சனாதேவி, அது உண்மை உறுதியா அல்லது தனக்கு தைரியம் சொல்ல ஏற்பட்ட போலி உறுதியா என்பதை நிர்ணயிக்க மாட்டாமல், அதென்ன அத்தனை நிச்சயமாக சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். நிச்சயம் எதில் இருக்கிறது தேவி? பிரிவோம் என்பதில் மட்டும் இருக்கிறதா என்று வினவினான் இளைய பல்லவன் காதல் கரைபுரண்ட குரலில். உள்ள அபாயம் பிரிவைத்தான் காட்டுகிறது என்றாள் அவள் மெதுவாக. அந்த அபாயத்திலிருந்து நான் பலமுறை தப்பவில்லையா? ஏன், நீதி மண்டபத்தில் மரண கூண்டிலிருந்து தப்பி வரவில்லையா? அப்பொழுது இல்லாத புது அபாயம் இப்பொழுது எங்கிருந்து வந்துவிட்டது என்றான் இளைய பல்லவன். தர்க்க ரீதியில் அவன் பேச்சு சரியாகத்தான் இருந்தது. ஆனால் உணர்ச்சிகளின் பீதிக்கு அதில் பதில் சொல்ல முடியவில்லை. ஆகவே காஞ்சனாதேவி சொன்னாள், என் மனத்தில் என்னவோ சஞ்சலம் குடிகொண்டு இருக்கிறது, வேதனை ஆட்கொண்டிருக்கிறது என் இதயத்தை என்று. வேதனையின் காரணத்தை அவன் புரிந்து கொண்டிருந்தான். தன்னிடத்தில் அவளுக்குள்ள காதல், தன் உயிரை பற்றி அவளுக்குள்ள பயம், இரண்டுமே வேதனைக்கு காரணம் என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன், தேவி, எனக்கு நன்றாக புரிகிறது, காதலின் தன்மையும் வன்மையும் அப்படிப்பட்டது என்றான். காதலின் தன்மையா? காஞ்சனாதேவியின் இந்த கேள்வியில் அமுதம் கலந்திருந்தது. ஆம் தேவி, காதல் என்பதை விஷயம் என்று வடமொழியில் அழைக்கிறார்கள் என்று விளக்க முற்பட்டான் அவன். அப்படியா? அத்தனை வேதனையிலும் கேலி இருந்தது அவள் குரலில். ஆம் தேவி, விஷயம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஷயத்துக்கும் விசத்துக்கும் ஓர் எழுத்துத்தானே வித்தியாசம் என்றும் சொல்கிறார்கள். ஆம், ஓர் எழுத்துத்தானே வித்தியாசம், ஆனால் விளைவில் பெரும் வித்தியாசம் இருக்கிறது
எப்படி? சாப்பிட்டால்தான் விஷம் மனிதனை கொல்லும். விஷயத்தை நினைத்தாலே போதும், மனிதன் உடல் உருகி போகிறான். வேதனைப்பட்டு இறப்பவர்களும் உண்டு. அத்தனை பயங்கரம் காதலின் நினைப்பு. இதை எனக்கு எதற்காக சொல்கிறீர்கள் என்று கேட்டு அவனை நோக்கி திரும்பினாள் காஞ்சனாதேவி. அவள் தோள்களை இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு அவன் சொன்னான், தேவி, நீ என்னை நினைந்து நினைந்து உருகக்கூடாது என்று. அவள் கண்களை வெட்கத்தால் நிலத்தில் தாழ்த்தி கொண்டாள். ஏன் என்று பவள இதழ்களிலிருந்து உதிர்ந்த சொல்லும் வெட்கத்தை பூசிக்கொண்டே வெளிவந்தது. இளைய பல்லவன் தனது குரலில் அன்பும் காதலும் கலந்தோட சொன்னான், நாம் ஒருவேளை இன்று பிரிந்தாலும் மீண்டும் கூடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி கூடும்போது உன் நிலை என் மனதை பிளக்கக்கூடாது. நீ சிந்தனையால் சிதைந்து உடல் உருக்குலைந்து போயிருந்தால் என் மனம் வெடித்துவிடும். நான் உன்னை சந்திக்கும் போது இந்த எழில், உடலின் கவர்ச்சி, அஞ்சன விழிகளின் தீட்சண்யம், கபோலங்களின் பளபளப்பு அத்தனையும் மாறாதிருக்க வேண்டும். இன்று போலவே நீ அன்றும் இருக்க வேண்டும். புரிகிறதா? புரிந்தது அவளுக்கு. புரிந்ததால் அவனை நன்றாக நிமிர்ந்து நோக்கினாள். நான் வாளை வீசுவேன், போரிடுவேன். இருப்பினும் நான் பெண், பேதை, என் மனம் உறுதி கொள்ள மறுக்கிறது என்றாள் அவள். தேவி, மனத்தை உறுதிப்படுத்திக்கொள். உனக்கு தைரியம் சொல்லவும் என்னை நினைப்பில் வைத்து கொள்ள அடையாளமாக இந்த புறாவை உனக்கு கொடுக்கவும் வந்தேன். அதற்காகவே அமீரிடமிருந்து இதை வாங்கினேன். அடுத்த சில நாளிகைகளின் நிகழ்ச்சிகளை பற்றி நாம் எதுவும் சொல்ல முடியாது. நாம் பிரிந்தாலும் பிரியலாம், பிரியாவிட்டாலும் இல்லை. நான் மட்டும் என்ன, வண்டி சரியாக வளைக்கப்பட்டால் நீ கூட மாளலாம். அப்படி சாவதானால் வீரர்கள் குலத்தில் பிறந்தவர்கள் என்று உறுதியுடன் போரிட்டு மடிவோம். பிழைத்தால் வீரர் குலத்தின் மக்களாக சந்திப்போம் என்று உறுதியும் வீரமும் நிரம்பிய சொற்களை உதிர்த்த இளைய பல்லவன் அவள் முகவாய்க்கட்டையை தூக்கி அவள் கண்களை ஆழ்ந்து நோக்கி, தேவி, நாம் பிரிவதனாலும் மீண்டும் கூடு மட்டும் நினைவு சின்னமாக இந்த புறாவை கொடுத்திருக்கிறேன் என்றான். பதிலுக்கு அத்தனை துன்பத்திலும் அவள் இளநகை புரிந்தாள். உங்களை நினைத்திருக்க காட்டுப்புறாவை கொடுத்தீர்கள், உங்களுக்கு நான் என்ன தரட்டும் என்று கேட்டாள் அவள். எதுவும் வேண்டாம் தேவி, நான் எங்கு இருந்தாலும் புறாவின் நினைப்பு எனக்கு இருக்கும். இங்கு வந்ததும் வீட்டு புறா ஒன்றை கண்டேன், பிறகு காட்டுப்புறா ஒன்று கைக்கு வந்தது. இனி கடற்புறா ஒன்றும் கப்பலில் பறக்கும் என்றான் இளைய பல்லவன். ஆபத்தான நினைப்புகளை அவள் இதயத்திலிருந்து அகற்ற அவள் தனது கண்களை அகல விரித்தாள். கடல் புறாவா என்றும் ஆச்சரியம் குரலில் ததும்ப வினவினாள். ஆம் தேவி, இன்று நீ சீனத்து கப்பலில் கடல் மீது பறந்து கொண்டிருப்பாயே என்றான் விசமத்துடன் அந்த வாலிபன். அவள் உள்ள வேதனை அவன் அரவணைப்பில் மறைந்தது. அவள் இதழ்களிலும் விசமம் தாண்டவமாடியது. வீட்டுப்புறா இருந்த இடத்தில் ஒரு வாலிபன் சாளரத்தின் மூலம் குதித்து திரையில் மறைந்து வேடிக்கை பார்த்தார். காட்டுப்புறாவை கையிலேந்தி இறக்கைகளை நீக்கி விரல்களால் துருவி துருவி செய்தி சுருளை எடுத்தார். கடல் புறாவை என்ன செய்யப் போகிறார் அவர் என்று கேட்டாள் அவள். அவன் கைகள் அவளை சுற்றி சென்றன. விழிகள் அவள் விழிகளை கூர்ந்து நோக்கின. ஏன், கடல் புறாவுக்கு மட்டும் இறக்கைகள் இல்லையா என்று கேட்டான். அந்த சொற்கள் அளித்த ஆனந்தம், குரல் ஒளி கிளப்பிய வேட்கை இரண்டும் அவளை எங்கோ கொண்டு சென்றன. சொல்லிலும் செயலிலும் இணையற்ற கருணாகர பல்லவனின் காதலியாக தான் திகழ நேர்ந்ததை பெரும் பாக்கியமாக மதித்த அவள் இதயம் மீண்டும் உறுதி கொண்டதன்றி, ஒருவேளை கிழக்கு கோட்டை வாசலில் வண்டி தடுக்கப்படாவிட்டால் கடற்கரையோரத்தில் அவனும் தானும் அக்கம் பக்கத்தில் நின்று போரிடலாம் என்ற நினைப்பும் அவளுக்கு மிகுந்த தைரியத்தை ஊட்டியது. துணிவு துளிர்த்ததன் விளைவாக அவனை ஏறெடுத்து நோக்கிய காஞ்சனாதேவி, கடற்புறாவை நீங்கள் சோதிக்கும் காலம் அதிக தூரத்தில் இல்லை. அது சிறகடித்து எதிரிகளை வீழ்த்தும் காட்சியை இன்றிரவு 8 நாழிகைக்குள் கடற்கரையில் பார்க்கப் போகிறீர்கள் என்றாள். அவன் பதில் சொல்லவில்லை, சற்று மௌனமாக நின்றான். கடைசியாக பிரியா விடை பெற்ற அவன், வருகிறேன் தேவி, நாழிகைகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன, வண்டியும் சித்தமாகிவிடும், நானும் சித்தமாகிறேன் என்று சொல்லி அவள் கைகளை மெல்ல நெரித்துவிட்டு சென்றான்.
வண்டி புறப்படும் நேரம் வந்தது. நீர்க்குடங்களுடன் வண்டி தயாராக நின்றது. அதில் ஏற நின்றிருந்தவர்களை நோக்கி அனபாயன் சொன்னான், நமது பயங்கர பயணம் துவங்குகிறது, எச்சரிக்கையுடன் இருங்கள். அவரவர் பணியை அந்தந்த சமயத்தில் செய்யுங்கள். எதற்கும் அஞ்ச வேண்டாம். கடமையை நாம் செய்வோம். பலன் ஆண்டவன் கரங்களில் இருக்கிறது. இதை சொன்ன அவன் சிரம் தாழ்த்தி ஆண்டவனை சில வினாடிகள் நினைத்தான். பிறகு அனைவரையும் வண்டியில் ஏறி அவரவர் இடங்களை அடைய உத்தரவிட்டான். அவரவர் அமர்ந்ததும் அவனும் அமர பெரும் காளைகள் பூட்டப்பட்ட அந்த வண்டியும் திடுதிடுவென சக்கரங்கள் சப்திக்க பாலூரின் வீதிகளில் புரண்டோடியது. அப்படி புரண்டோடி 6வது நாளிகையில் கிழக்கு கோட்டை வாசலை வண்டி எட்டியதும் தூர இருந்த நிலையை நோக்கிய அமீரின் இதயம் படபடவென அடித்து கொண்டது. பெரும் பயம் புத்தியை சூழ்ந்து கொண்டது. அத்தியாயம் 34 நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.